ஸ்டார்அப்ஸ் அகாடமி வழங்கும் ஸ்டார்அப் துரு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் சிறந்த சுயதொழில் நிறுவனங்களுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டி விருதுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக லக்ஷ்மி மில்ஸ் குழுமத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு மற்றும் பாஜக மகிழா மோர்ச்சாவின் தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். Economy in 2031 அத நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. சோ ஒரு விதத்துல நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுல முன்னேறிட்டு வருது முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதோட லிமிட்டேஷன்ஸ் ஒரு காலத்துக்கு மிஞ்சி வந்த பிறகு அந்த லிமிட்டேஷன் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சு நம்ம அது மேலே மூச்சு விட முடியாமல் இருக்கிறோம். ஆனால் முன்னேற முடியல, பெரிய அளவில் பண்ண முடியல. அதனால தான் அந்த சோஷியலிசம் பிரின்சிபல்ஸோட செட்டப் பண்ண இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரியை வளர்த்தோம் நம்ம சொன்னாலும் மறுக்க முடியல. ஆனால் எது வளர்த்தமா அது முன்னேற முடிஞ்சா இதெல்லாம் தான் ஜென்சன் காலத்துலேருந்து பிஜேபி யோசிச்சுட்டே இருந்து இது இல்லைங்க சரி பண்ணுங்க. பட் நம்ம நாட்டில் தொழிலோ உற்பத்தியோ விவசாயமோ ஒவ்வொரு மனுஷனும் ரொம்ப பல பல நூறு ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் பலதரப்பட்ட இடையூறுகளுக்கு காரணமாக நம்மளோட ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கூட டிஃப்ரெண்ட் ஸ்டைல பண்ண கம்பல்ஷன் வந்ததுனால நம்மளுடைய இயற்கை திறமைகளுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அதை உணர்ந்துதான் ஜென்சங்கிலேந்து நம்மளுடைய நாட்டுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கோ அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வளர்க்கணும், அதற்கு கவர்மெண்ட் துணை உதவி புரியணுமே தவிர அவங்களை ஒன்றும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய சிஸ்டம் அவங்களை செய்ய சொல்லக்கூடாதுன்றதுலாம் மெல்ல 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 வந்துச்சு.